ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேம் குள்ள போக முடியாது, கேமை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேம் குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிளாஸ் ஆஃப் கிளான்ல வந்து கிளான் வார் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஸோ விளையாடாதவங்க போய் மறக்காம விளையாடுங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு ரிவாஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு புக் கொடுத்துருக்காங்க, வாங்க போய் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அட்டாக் வந்து ட்ரூப்ஸ் ரெடி பண்ணலாம், என்ன மாதிரி ட்ரூப்ஸ் எடுத்துட்டு போகலாம், ட்ரெயின் கொடுத்துடலாம். சரி, வாங்க வந்து அடுத்து எடுத்துட்டு போகிற ட்ரூப்ஸ் வந்து ட்ரெயின் கொடுத்தலாம் வந்து, அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அட்டாக் போக முடியும். இந்த ரெண்டுமே வந்து நம்ம கிரவுண்ட் அட்டாக் தான் பண்ண போறோம். ஸோ ஸ்பெல் கொடுத்தாச்சு, வாங்க வந்து மெயினாக வந்து என்ன ட்ரூப்ஸ் எடுத்துட்டு போகிறோம்னா, எட்டி எடுத்துட்டு போகிறேன், பவுலர் ஐஸ் குளம் தான் நான் எடுத்துட்டு போகலான்னு இருக்கேன், சப்போர்ட்டுக்கு வந்து ஹீலர் எடுத்துட்டு போயிருக்கேன். சரி, வாங்க வந்து செக்மிசின் பார்த்தலாம். செக்மிசின் வந்து என்ன கொடுக்கலாம், லாக் லாஞ்சர் கொடுத்துலாம், லாக் லாஞ்சர் வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு, ஆல்ரெடி ஃப்ளேம் ஃபிங்கர் இருக்கு. ஸோ அதனால வந்து இதை ட்ரெயின் கொடுத்துலாம், ட்ரெயின் ஆகிட்டு இருக்கட்டும். சரி, வாங்க வந்து கிளான் வாரை போய் பார்த்துடலாம், கிளான் வார் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு. அப்போ தான் வந்து நம்ம கிளான் வார் அட்டாக் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுத்தால் தான் வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து ரிவார்ட்ஸ் எடுக்க முடியும். நம்ம வந்து கிளான் கேமை முடிச்சாச்சு, நம்ம வந்து ஆறாவது இடத்துல இருக்கோம், நம்ம ஆறாவது இடத்துல முடிச்சிருக்கோம். சரி, நம்ம மொத்தம் இந்த கிளான் எத்தனை பேர் முடிச்சிருக்காங்க அப்படின்னா, மொத்தம் 10 பேர் முடிச்சிருக்காங்க. மற்ற எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து விளையாண்டு முடிச்சிடணும், எல்லாருமே விளையாண்டு தான் வந்து ரிவார்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். கிடையாது, குறிப்பிட்ட பாயிண்ட் எடுத்தாலும் எல்லாரும் ரிவார்ட்ஸ் எடுத்துடலாம். எல்லாரும் விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் வந்து எல்லாத்துக்கும் ரிவார்ட்ஸ் கிடைக்கிறது. வந்து முக்கியமான பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ரெண்டு புக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எப்பயுமே வந்து ஒரு புக்கு தான் கொடுப்பாங்க ஜென்ரலாக. அதே மாதிரி சீசன் இருக்குது பார்த்தீங்களா, ஆகஸ்ட் மந்த் சீசன், ஜூலை மந்த் சீசன், அப்புறம் எல்லாத்துக்குமே ஒரு புக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ ரெண்டு புக் கொடுத்துருக்காங்க, யாரும் மிஸ் பண்ணாமல் விளையாண்டு அந்த ரெண்டு புக்குமே எடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கிளான் கேம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் ஈஸியாக பிளான் பண்ணி விளாண்டா ரொம்ப ஈஸியாக, ஒன் டே கூட ஆகாது, ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரெயின் கொடுத்துட்டு அடுத்தடுத்து நீங்கள் விளாண்டுட்டு இருக்கலாம், உடனே முடிச்சிடலாம். உடனேனா ஒரு 1 hour 2 hours நீங்கள் கண்டினியூ விளாண்டா முடிச்சிடலாம். ஸோ நல்ல பேஸ் கிடச்சிருச்சு நமக்கு. பார்த்து இந்த பேஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஹார்ட் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது நம்ம கண்டிப்பாக நீங்கள் அட்டாக் பண்ணி ஆகணும். பார்த்தீங்கன்னா கோல்டு எலிக்ஸர் எல்லாமே அதிகமாக இருக்குது, 8 lakh கோல்டு, ஆல்மோஸ்ட் 9 lakh கோல்டு இருக்குது, 9 lakh எலிக்ஸர் இருக்குது, 7000 dark எலிக்ஸர் இருக்கும். ஸோ நம்ம அட்டாக் பண்ணி ஆகணும். இதுக்கு வந்து லாக் லாஞ்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் லாக் லாஞ்சர் வந்து பொதுவாக எடுத்துருந்தால் எதுக்குன்னா, வாலு அடிச்சு உடைக்கிறதுக்கும், டவுன் கால் கிட்ட போய் டெஸ்ட் ஆகணும், உள்ளே இருந்த ட்ரூப்ஸ் வந்து பறந்து வந்து டவுன் கால் அட்டாக் பண்ணுறதுக்காக நம்ம லாக் லாஞ்சர் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த இடத்துல வாலே இல்லையப்பா, எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, எடுத்துகிட்டு போய் வச்சு நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா குயினை இறக்கி விட்டுப்பேன், வந்து ஹீலரை இறக்கி விட்டுருக்கேன். ஸோ அந்த இடத்துல நான் எதுக்கு சூஸ் பண்ணால், கீழே வந்து ஏர் டிஃபென்ஸ் வச்சிருக்காங்க, ஸோ ராக்கெட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ராக்கெட் வந்து நம்ம ஹீலரை இறக்கிட்டோம்னா ஹீலர் சீக்கிரம் பிளட் கம்மியாயிரும். ஸோ அந்த இடத்துல நான் வந்து குயினை இறக்கி விட்டு சப்போர்ட்டுக்கு வந்து ஹீலரை இறக்கி விட்டுருக்கேன். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து லாக் லான்ச்சில் இறக்கலான்னு இருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட்டில் இறக்கிற பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து இது இருக்குது, ஈகிள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அடிச்சு உடச்சா வந்து ஈகிள் சப்போர்ட் ஸ்டார்டிங்கில் அடிச்சு உடச்சா நம்ம அரைக்கு ஒரு ட்ரூப்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். சரி, ஓகே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா வந்து குயின் முன்னோக்கி போட்டு நீ ஒரு ஸ்டெப் போனதுக்கப்புறம் நம்ம இறக்கி விட்டுலாம். இறக்கி விட்டோன்னே லாக் லாஞ்சில் இறக்கணும், உடனே பின்னாடியே வந்து எட்டி பவுலர் எல்லாத்தையுமே நம்ம இறக்கி விட்டுலாம். மெயினாக வந்து ஐஸ் கோலில் இறக்கணும். ஸோ அதெல்லாம் லேட் பண்ணிட்டேன், நம்ம ஸ்டார்டிங் வந்து ஐஸ் கோலில் இறக்கிருக்கணும், அதுக்கப்புறம் தான் எட்டி பவுலரை இறக்கிருக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, மிஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தடுத்து நம்ம போகலாம். நிறைய ஸ்பெல் போட்டாச்சு, ஏன்னா வந்து அந்த இடத்துல இன்ஃபர்னோட்டோ சிங்கிள் மோட்ல இருக்கு, நான் கவனிக்கவே இல்லை. ஸோ சிங்கிள் மோட்ல இருந்தால் கண்டிப்பாக வந்து குயினை ஸ்டார்டிங்லேயே முடிச்சிடும். ஓகே, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு வந்து எப்பயுமே குயினை இறக்கிறதுக்கு முன்னாடி ஐஸ் கோலம் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன், மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஐஸ் கோலம் இறக்கி விட்டுனா குயினுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும். ஸோ நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, நீங்கள் விளாடும்போது கரெக்டாக விளாடுங்க. எப்பயுமே நம்ம அட்டாக் போகிறப்ப முன்கூட்டி யோசிச்சிட்டோம்னா பிளான் பண்ணிட்டா ஈஸியாக அட்டாக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிளான் பண்ணாமல் மொத்தமாக இறக்கி விட்டதுனால எது எல்லாம் தனித்தனியாக போயிட்டாங்க. மேலே ஃபுல்லாக எட்டி போயிருச்சு, கீழே ஃபுல்லாக இது வந்துருச்சு, பவுலர் வந்துருச்சு, மாறி மாறி இருக்காங்க, எல்லாமே மாறி மாறி இருக்காங்க. யார் எங்கே இருக்கான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. எப்பயுமே வந்து குயின் ஐஸ் கோலம் எடுத்துகிட்டு போயிருக்கோம்னா சப்போர்ட் குயின் சப்போர்ட்டாக இறக்கி விட்டுருந்தோம்னா அந்த சிங்கிள் மோடம் இன்ஃப்ராட்டோ சிங்கிள் மோடில் இருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஐஸ் கோலம் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கும். அது மாதிரி நம்ம இறக்கி விட்டுருக்கணும். ஸோ அந்த இது ஐஸ் கோலம் வந்து டெஸ்ட் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஃப்ரீஸ், அந்த இடமே ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ ஃப்ரீஸ் ஆச்சுன்னா வந்து குயினுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், ஈஸியாக அடிச்சிருக்கலாம். இப்போ நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம், ஒன்றும் பெருசுலாம் கிடையாது, ரொம்ப டஃப்பான பெஸ்ட்லாம் அது ரொம்ப கிடையாது. ஓகே, நம்ம இருக்கிற ட்ரூப்ஸ்லாம் இறக்கி விட்டாச்சு. ஓகே, குயின் பயங்கரமாக இருக்கட்டும், மேலே பாருங்க அப்படி எட்டி வந்துட்டு இருக்கோம். எட்டி வந்து மேலே போய் சாகசமாக இருக்கிறதெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு வருவோம்டா சாமி, நீ குயினை அடிச்சுட்டுட்டான்னு சொல்லிட்டு குயினை அடிக்க விட்டு மேலே போய் சாகசம் வராங்க. இந்த கேப்பில் வந்து யாரோ ட்ராப் வச்சிருப்பாங்க போல இருக்கு, அதில் வந்து எட்டி பறந்து வந்து விழுந்துருச்சு, எங்கே போச்சுன்னே தெரியல. ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு எட்டி இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரே சும்மா ஸ்பெல் போட்டேன், ஏன்னா சும்மா தான் நான் போட்டேன், எவ்வளோ நேரம் வந்து அந்த எட்டி தாக்கப்படுகிறதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல ஸ்பெல் சும்மா தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் போட்டேன், என்னடா ஒரே எட்டிக்கு வந்து நான் போட்டேன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ சும்மா ஒரு ஃபன் தான் இது. ஓகே, வாங்க எட்டி வந்து அடிச்சிட்டு இருக்கிறதுல குயின் தான் ஃபன் சப்போர்ட், செம்ம சப்போர்ட்டிவ் ஹீலர் சப்போர்ட்டிவ் இருந்துச்சுன்னா குயின் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணும். டைம் மட்டும் வந்து இப்போ 3 நிமிஷம் கொடுக்காம எக்ஸஸாக கொடுத்துருந்தாங்கன்னா குயின் ஸ்பெல் எடுத்துகிட்டு போனாலும் மேக்ஸிமம் எல்லா பேஸையும் முடிச்சிடலாம். குயின் சப்போர்ட்டிவாக வந்து ஹீலரையும் ஸ்பெல் தேவையான ஸ்பெல்லை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து வின் பண்ணிடலாம், பக்கா இருக்கும். ஓகே, நம்ம அழகா 3 star வாங்கியாச்சு, தேவையான கோல்டு எலிக்ஸர் எல்லாமே நம்ம கிடைச்சிருச்சு. கிளான் கேம் வேற போயிட்டு, நம்ம கிளான் கேம் முடிச்சதுனால வந்து நார்மல் அட்டாக் போயிட்டு இருக்கேன்.
சரி வாங்க அடுத்த அட்டாக் போயிடலாம். அடுத்த அட்டாக் வந்து நான் ஐஸ் கோலம் எடுத்துகிட்டு போகலாம், எட்டியும் விச்சு எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா எட்டி கோலம் இதில் பவுலர் எடுத்துகிட்டு போயிருந்தேன், இந்த அட்டாக் வந்து எட்டியும் விச்சும் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே அடுத்த அட்டாக் வந்து நம்ம இப்போயே ட்ரெயின் கொடுத்துடலாம். அப்போ தான் வந்து ட்ரெயின் ஒரு அட்டாக் முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே இங்கே அடுத்து வந்து ட்ரெயின் கொடுத்துடணும். குக் கொடுத்தா வந்து அடுத்தடுத்து வந்து ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும், நம்ம அட்டாக் போயிட்டே இருக்கலாம். அப்போ தான் நம்ம தேவையான கோல்டு எலிக்ஸரை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம வந்து எடுத்த கோல்டு எலிக்ஸரை வந்து அதிகமாக எடுத்தால் மட்டும்தான் நம்மளோட வந்து டவுன் காலை வந்து அப்கிரேட் கொடுத்துட்டே இருக்கணும். டவுன் காலில் நம்மளோட பேஸை வந்து அப்கிரேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்டேட் கொடுக்க நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆப்போசிட்டில் அடிக்கிறவங்களுக்கு டிஃபென்ஸ் நம்ம வந்து வேற லெவலில் டஃப் கொடுக்கலாம். ஓகே இப்போ வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் குயின்ஸ் ஹீரோஸை வந்து பயங்கரமாக அப்டேட் பண்ணுங்கள். குயின் கிடையாது, எல்லா ஹீரோஸுமே நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணால் மட்டும்தான் அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரூப்ஸ் அப்டேட் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ஹீரோஸ் அப்டேட் பண்ணால் தான் நீங்கள் அட்டாக் போகும்போது ஈஸியாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா வலுவான கோல்டு இருக்குது. ஓகே எலிக்ஸ் எல்லாமே அதிகமாக தான் இருக்குது, எலிக்ஸ் அதிகமாக இருக்கா, டாக்டர் எலிக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆச்சர் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நாலு கட்டமாக பக்கத்தில் வச்சிருக்காங்க. ஓகே இந்த பேஸ் நம்ம அடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா ஷாட் வந்து பக்கத்தில் தான் இருக்கு, ஆனால் தனியாக இருக்கு அவங்க டிஃபென்ஸ், அவங்களோட அந்த வால்ல இருந்து தனியாக தான் இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம குயினை இறக்கி விட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு எட்டியை மட்டும் இறக்கி விட்டுலாம். எட்டியை இறக்கி விட்டு விச்சை இறக்கி விடலான்னு தான் பார்த்தேன், ஆனால் வேணாம் அந்த எட்டி வந்து இது கண்டிப்பாக சமாளிச்சிடும். ஸோ இந்த எட்டி வந்து நம்ம நேர்ந்து விட்டாச்சு. உன்னோட வேலை வந்து இந்த ஸ்கட்டில் ஷாட்டை மட்டும் அடிச்சு முடிச்சுட்டு பக்கத்தில் முடிஞ்ச அடியெல்லாம் விட்டுலாம் விட்டாச்சு. ஏன்னா வந்து ரொம்ப ஈஸியான பேஸ் தான், ஈகிள் வந்து எல்லாமே ஆல்ரெடி ஒர்க் ஆகாம தான் இருக்கு, மற்ற எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்கு, ஈகிள் மட்டும் தான் ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஸோ வந்து ஈஸியாக நம்ம அந்த பேஸை அடிச்சிடலாம். ஏன்னா வந்து ட்ரூப்ஸ் வந்து சரியாகவே வைக்கல, அங்கங்கே ஏதோ பேருக்கு வச்சிருக்காங்க, அதாவது அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்டேட் கொடுக்குறாங்க, ப்ராப்பராக வைக்காமல் எங்கெங்கே வைக்க முடியுமோ சும்மா அப்படியே வச்சு அப்படியே அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் மொத்தமாக வந்து எட்டி இறக்கி விட்டு பின்னாடியே வந்து விச்சை இறக்கி விட்டாச்சு. விச்சை இறக்கி விட்டா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எலும்பு கூட அப்படியே உருவாக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. எனக்கு விச்சுட்டு வந்து ரொம்ப பிடிக்கும், அதுவும் வந்து இதோட அதிகமான விச்சு எடுத்துகிட்டு போகலாம் எனக்கு ஆசை. ஆனால் சப்போர்ட்டுக்கு வந்து ஏதாவது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நம்மளோட ஹீரோஸ்லாம் ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னா வெறும் விச்சை மட்டும் எடுத்துகிட்டு போய் அட்டாக் பண்ணலாம் தான் இருக்கேன். ஏன்னா வந்து கிங் ஏதாவது ஒரு சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் விச்சு ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கும். பாருங்க வந்து இப்போ நம்ம இறக்கி விட்ட எட்டி வந்து நேராக உள்ளே போயிட்டு இருக்கு, விச்சு பாருங்க சைடில் போயிடுச்சு, சைடில் போனால் கூட பிரச்சனை இல்லைங்க. பாருங்கள் அப்படியே ஸ்கெலட்டில் ஆர்மியை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்பெல் போட்டுடலாம். ஏன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபர்னோ டவர் இருக்குது, பக்கத்துலேயே வந்து எக்ஸ்போ வச்சிருக்காங்க. டவுன் கால் ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா எல்லாமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்பெல் போட்டுடலாம், இந்த இடத்துல ஸ்பெல் இருக்கிற ஸ்பெல் ஃபுல்லாக போட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிக்கும், பிளட் வந்து குறையாம இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப எல்லாரும் சேர்ந்து நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க. இன்ஃபர்னோ டவர் அட்டாக் பண்ணி, டவுன் கால் அட்டாக் பண்ணி, எக்ஸ்போ அட்டாக் பண்ணது, மற்றபடி எல்லா ட்ரூப்ஸுமே சின்னதாக வச்சிருக்காங்க. அந்த கெனானு விசா டவர் எல்லாமே வந்து லோ லெவலில் தான் வச்சிருக்காங்க. ஸோ அதனால பிரச்சனையே கிடையாது. ஸோ நம்ம குயின் ஒன்றை வச்சு நம்ம அடிச்சிடலாம். இருந்தாலும் வந்து எட்டியும் விச்சு சப்போர்ட்டுக்கு இறக்கி விட்டுருக்கோம். டவுன் கால் டிஸ்ட்ராய் பண்ணியாச்சு, ஆனால் இறக்கி விட்ட எட்டிலாம் பயங்கரமாக பிளட் குறையுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வாழை அடிச்சு உடைக்கிற இடத்துலேருந்து வீடு டவுன் கால் டிஸ்ட்ராய் ஆனதுனால அந்த பாய்சன் ஸ்பெல்லில் மாட்டி பயங்கரமாக பிளட் குறைஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து ஹீலர் சப்போர்ட்டிவாக பிளட் இன்க்ரீஸ் பண்ணி ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனால் பாருங்கள் அப்படியே ஜொலிக்குது, பாருங்கள் அந்த எட்டியோட மேலே பாருங்கள் அப்படியே ரெட் கலரில் அப்படியே ஜொலி ஜொலிச்சு அந்த பிளட் குறையுது. ஆனால் பாருங்கள் ஹீலர் வந்து பயங்கரமாக கொடுத்துட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட் சைடு கீழே பாருங்களேன் வந்து விச்சு வந்து அப்படியே உருவாகி, நான் சொன்னேன் பாருங்கள் விச்சு வந்து ஸ்கெலட்டல் ஆர்மியை சூப்பராக உருவாகும், பார்க்கவே அழகாக இருக்குது, அப்படியே முத்து முத்துன்னு வருது. ஆக்சுவலாக அந்த இடத்துல ட்ராப் எதுவுமே இல்லாமல் இருந்து சப்போஸ் கெனான் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கெனான் என்ன தான் கெனானோ ஆர்ச்சர் டவர் வந்து சுட்டுக்கிட்டே இருந்தாலும் விச்சு உருவாகிக்கிட்டே இருக்கும், ஸ்கெலட்டல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஈஸியாக அட்டாக் பண்ணலாம். ஸோ ஆனால் வந்து அந்த இடத்துல விசா டவர் இருக்கக்கூடாது. விசா டவர் இருந்துச்சுன்னா எத்தனை விச்சு வந்து எத்தனை ஸ்கெலட்டில் உருவாக்கினாலும் விசா டவரும் மோட்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் விச்சை இறக்கும் போது விசா டவர் இல்லாத இடமா பார்த்து இறக்கி விடுங்க. சப்போஸ் விசா டவர் இருந்தால் கூட சப்போர்ட்டுக்கு முன்னாடி இறக்கி விட்டு அதுக்கப்புறம் விச்சை இறக்கி விடுங்க. ஸோ நம்ம 3 ஸ்டார் எடுத்துட்டோம், 2 மேட்சுமே 3 ஸ்டார் எடுத்தோம், ரொம்ப ஈஸியான பேஸ் தான் அட்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு தேவையான கோட் எலிக்ஸர் வந்து அடுத்தடுத்த அட்டாக்ல எடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ நம்மகிட்ட கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்பவுமே ஃபுல்லாக வச்சிருக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து பில்டர் நம்மளோட பில்டர் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்தோடனே அடுத்தடுத்து அவருக்கு ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வட்டம் கிளான் கேம் விளாடுங்க, 2 புக்கு வந்துருக்கும். ஸோ 2 புக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட இதை அப்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வார் வரும்போது வார் போயிட்டு இருக்கு. ஸோ வார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாக்ஸையும் முன்னாடி வந்து ட்ரெயின் கொடுத்துறேன். ட்ரெயின் கொடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து எல்லாமே ஹீலிங் ஸ்பெல் தான் எடுத்துகிட்டு போகலான்ருக்கேன். ஏன்னா அதுக்கு வந்து ஹீலிங் ஸ்பெல் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ஒரே ரேஞ்ச் ஸ்பெல் எடுத்துகிட்டு போகலாம் தான் இருக்கேன். ஸோ அதை வந்து நான் கிளான் காஸ்ட்டில் வந்து வாங்கிக்கலான்ருக்கேன், அட்டையாவது வந்து டொனேஷன்லேருந்து வாங்கிக்கலான்ருக்கேன். சரி வாங்க நம்ம 2 அட்டாக்குமே அப்படி தான் இருக்குது, நம்ம அடுத்தது வந்து அட்டாக் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப நேரம் விளாண்டுட்டோம். ஸோ அடுத்த மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக அட்டாக் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.